श्रीमते निहमांत महादेशिगाज नमः, श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः, श्रीमते निहमांत महादेशिगाज नमः, श्रीमते भवदेवाच्यहाराय महादेशिगाय नमः, श्रीमते भगणभूषण महागुरवे नमः, श्रीतरंगमगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः, श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि, श्रीरंदुदोपुलु त्रिवेंकटमुडयान् பாரொன்றொன்ன படமொழியுள் ஓர் ஒன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. அத்யத்புதமான இந்த ஸ்ரீஸ்ருதி ஸ்லோகங்களை நாம் பிராட்டியுடைய அனுகிரகத்தாலேயும் சுவாமி தேசிகனுடைய கடாட்சத்தாலேயும் நாம் இப்போ அனுபவிச்சுருக்கோம். அது நம் பாக்கியம். இப்போ ஆஸ்திகாள் 23 ஸ்லோகங்களை அனுபவிச்சிருக்கா. பிராட்டியினுடைய வைபவம் என்ன, பிராட்டி என்னென்ன கொடுத்தா, பெருமாளை நாம் அடைவதற்கு எப்படி பிராட்டி புருஷகார பூதையாக இருக்கா கேட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலாம் பார்த்துன்னு வந்தோம். இந்த 23வது ஸ்லோகத்திலே மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே அப்படின்னு ஸ்லோகத்தில் இந்த ஜீவாத்மா யாருன்னு உணர்த்துற தத்துவ ஞானத்தை நமக்கு கொடுத்து ஒரு ஆச்சாரிடத்துல கொண்டு நம்ம சேர்த்து மோட்சம் அது முக்கியம்னு காட்டி உன் ஸ்வரூபம் அதை நமக்கு காட்டி கொடுத்து ஆச்சாரியமுக்கேன பரதர்ப்பணம் பண்ணி வைக்கிறா. நாம் விளம்பித்து கேட்ட விஷயத்தை கூட தன் திருவுள்ளம் கோணாமே ஏத்துண்டு தேக அவசானத்தின் போது மோட்சம் என்று சொல்லிக் கொடுக்கிறா நமக்கு. மேலும் சரணாகதிக்கு அப்புறம் 12 உத்தர கைங்கங்கள் என்ன என்று அந்த கைங்கரங்கள் செய்வதற்கும் அந்த பிராட்டியை நமக்கு சகல அனுகிரகத்தையும் பண்றா. இவாளே தம்பத்தியா லோக தம்பத்தியா தொமைவ மாதா ச பிதா தொமைவ தொமேவ பந்துஷ்ட குரு தொமேவை என்ற ரீதியிலே அவாளே நமக்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் தொம் மாதா சர்வலோகானாம் தேவதோப ஹரிஹி பிதான்னு இந்திரன் சொன்ன வாக்கியத்தை எடுத்துண்டு ஆம் அந்த பாசுரத்தை நிறைவு செய்தோம். எப்படி இந்த பெருமாளை நாம் அடைவதற்கு ஆச்சாரியால் எப்படி பேரு உபகாரம் பண்றாய் என்பதை பார்த்தோம். ரகசியத்திரை சாரத்துடைய விஷயத்தை எடுத்துண்டு நாம் அவளுக்கு கிங்கரனாக ஆகிடும், நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் என்றபடியே எம்பெருமான் எம்பெருமாட்டிக்கும் நாம் தாசபூதர்களாய் கிங்கரர்களாயிருந்து இனிமேல் அவரிடம் வேண்டுவது ஒன்றுமில்லை. அம்மா அடியேன் வேண்டுவது இதே திருநாரணந்தாள் காலம்பெற சிந்து தூய்மினோ என்றபடி நாம் இருந்தோம் சொல்லிட்டு பார்த்தோம் கீழ்ப்பாசுரத்தில். இப்போ 24வது பாசுரம் சேவிக்கணும். முதல்ல இந்த பாசுரத்திலே விண்ணப்பம் பண்றேன். கல்யாணானாம் அவிகரணிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வஜசாம் மௌடி மந்தாரமாலா சம்பத்திவ்யாம் அதி விஜயின சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. காமதேனுகும் முடிக்கிறார் 24வது ஸ்லோகத்தில். தாத்பரியார்த்தம் என்னன்னா கல்யாணானாம் சகல மங்களங்களும் அவிக்கல் அனிதிகி அப்படின்னா இந்த நிதியானது இந்த நிதிக்கு வளரும் நிதி நாசம் இல்லாத நிதினு அர்த்தம். மங்களம் நிதி செல்வம் எல்லாம் நான் அனைத்தையும் கொடுத்தேன் என்பது உன் அபிப்பிராயமாகில்
எனக்காக ஏதாவது கேள் என்று தாயார் சுவாமியிடத்தை கேட்குறா. ஏன்னா கீழ்ப்பாசுரங்கள்ல நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டப்பா, நான் அவங்ககிட்ட என்னதான் கேட்க போறேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதுக்கு பிராட்டி சொல்லும் பாக்கானது, நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்றது உன் அபிப்பிராயமா இருந்தா வேறு ஏதாவது வேணுனாலும் கேளுப்பா, நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு சுவாமி ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் பிராட்டி கிட்ட, அரியனுக்காக எக்காலத்திலும் எல்லா ஸ்தலங்களிலும் அதாவது சந்நிதிகளிலே திருக்கோயில்களிலே தேவரே நித்தியவாசம் பண்ண வேண்டும், எல்லா லோகத்துக்கும் மங்களம் உண்டாக வேண்டும்னு பிரார்த்தனை பண்ற. இது வந்து ரெண்டு பேரிட அர்த்தம் சொல்லிட்டோம். நம்ம விஸ்தாரமா அர்த்தம் பதபத அர்த்தம் பார்க்கிறோம்னா, மங்கள நிதியாயும் தயாதேவியாகவும் என்றுமே குறையாத ஆனந்த நிலையமாகவும் அந்த வேதங்களுக்கு வேத சிரசுக்கு இவருடைய திருவடியானது பூமாலையைப் போன்றும் லோகபிதாவான பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு இவள் காரணமாயும் ஐஸ்வர்யத்தை பெருக்குபவளாயும் தாசபூதள் சேதனர்கள் எப்பப்பெல்லாம் வரம் கேட்கிறாளோ பூயோ பூயோ என்றபதி கேட்ட வரத்தை கேட்கும்போது அளிப்பவளாயும் அனுகிரகிப்பவளாயும் இருக்கிறாய் இந்த பிராட்டி. இவை எல்லாத்தையும் கொடுத்துட்டா இவள் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த லோகத்தின் பொருட்டு தர்ம சம்ஸ்தாபனார்த்த சம்பவாமி யுகே யுகன் பெருமாள் சாதிச்சார். அதே மாதிரி இந்த லோகத்தை தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக அவதாரம் செய்து அனைத்து திருக்கோயில்களிலும் தேவரே நித்தியபாசம் பண்ணி அனுகிரகிக்க வேண்டும் என்பதே சுவாமியினுடைய பிரார்த்தனை. அதுவே நமக்கு மகாபிரசாதம் அப்படின்னு சுவாமி இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்தில் சாய்கிறார். எப்படி இந்த ஸ்ரீசுதி உபக்கிரமித்தாரோ அதே ரீதி உபசம்ஹாரமும் பண்ணுகிறார். உபக்கிரமித்தல்னா ஆரம்பிக்கிறது, உபசம்ஹாரம்னா முடிக்கிறது. அது ஒரு மெத்தட். அது எந்த பிரார்த்தனையின் மூலமாக இது ஆரம்பிக்கப்பட்டது அதை வைத்தே இதை முடிப்பு வேண்டும், அதுதான் உபக்கிரமிக்கிறது உபசம்ஹாரம்னு சொல்றது. இதில் கல்யாணம் அப்படின்னு முதல்ல கொடுக்குற ஹிரண்ய நிதி தௌல்யம்னு சாய்ச்சர், இதுதான் பகவதகா. அவ நிதி கலங்காத நிதியா இருக்கு அவகிட்ட. அவிகளமிதிகி இறுதி பகவதோபி வைலக்ஷண்யம், அதாவது இந்த நிதிக்கு நாசமில்லை, எப்பயுமே பெருகி வளர்ந்துருக்கும் இந்த நிதி. இன்னொன்று என்ன சொரூபம்னா, புருஷகாரத்த ரூபம் அதிசயம் அப்படின்னா, நம்ம சேதனல் பெருமாள் திருவடியை போய் அடையிறதுக்கு ஒரு புருஷகாத பூதையா இவள் நமக்கு அனுகிரகமாகி ஒரு பேர் அதிசயம் இல்லையோ. ஏன்னா ஆறு விதமான ஸ்ரீசப்தத்துக்கு ஆறு வித அர்த்தத்தை முன்னாடி பார்த்தோம் நம்ம. அதை திருவுள்ள பற்றி இங்கே சாய்கிறார் வியாக்கியானத்தை. இவள் புருஷகாரத்த ரூப அதிசயம் அப்படின்னு பிராட்டிக்கு புருஷகார பூதைன்னு ஒரு விஷயம் பேர் இருக்கு. எப்பயுமே குறையாத செல்வத்தை நாசமில்லாத நிதியை அளிக்கக்கூடியவள் இந்த கல்யாணானாம் அவிகலநிதிகி காபி காருண்ய சீமான்னு அடுத்த பதம் போட்டார். அது என்னன்னா, வாசாவகோசரமாக அந்த மகிமையை எப்பயுமே உடையவள், பேச்சாலும் எழுத்தாலும் சொல்லாலும் வார்த்தையாலும் தன்னுடைய அனுகிரகத்தினாலும் இவள் பெருமை என்றுமே மாறப்போறது இல்லை. அந்த தயை என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா தாயார் அர்த்தம். ஏன்னா அந்த தயைக்கு எல்லை நிலம் எங்கேயுமே இல்லை. பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலம் எங்கே கண்டீர்கள் என்றால் அது பாகவத கைங்கரியத்தில் இருக்குன்னு சொல்லுவா. ஆனால் தயைக்கு எல்லை நிலம் எங்கே இருக்குன்னா அது தாயாக தான் தயையோட எல்லை. இதுக்கு மேலே தயை இந்த லோகத்தை சப்த லோகத்திலையும் யாராலுமே அனுகிரகம் பண்ண முடியாத ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவள் தான் நம் பிராட்டி. இதற்கு மேல் யாராலும் அனுகிரகம் செய்யவே முடியாது. காபி காருண்ய சீமா அப்படின்னு சாச்சாரங்க.
நித்யாமோதா, நிலை நின்ற ஆனந்தமுடையவள். கஷ்டம்னா தெரியாத அவளுக்கு. அபிதக்ஷித தத்துவமாக இருக்கா, ஜரா மரணம் அவளுக்கு கிடையாது, வயசு ஆகாது, நோய் வராது, மூப்பு இல்லை, அவளுக்கு ஹய பிரத்தனீகத்துவம் தான் இருக்கு. அவளுக்கு வந்து எந்த அப்பழுக்கும் இல்லை. அவ வந்து சகல கல்யாண குணத்திலையும் உடையவாளா இருக்கா அந்த திவ்ய தம்பதிகள். ஆனந்தமயமா இருக்கா, எப்பயுமே நிலை நின்ற ஆனந்தமா இருக்கிறத விட அந்த ஆனந்தத்துக்கு குறைவு என்பது கிடையவே கிடையாது. நித்யானந்தாகா சதானந்தாகான்னு சொல்றா. எப்பயுமே நித்தியமான ஆனந்தம், சதா 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 பஷ்யந்த சூரேகா என்ற ஜபர்கள்லாம் பெருமாளாங்க பார்த்துட்டு இருக்க. எப்படி பார்த்துட்டு இருக்காளோ நித்திய வைகுண்டத்திலே, அதே மாதிரி எப்பயுமே நித்யானந்தம் இவாளுக்கு. இந்த தாயாருக்கு, தாயார்னா பெருமாளும் சேர்ந்துதான் இங்க தத்துவம் இருக்கா. நிகம பதசாம் மௌலி மந்தாரமாலா அப்படின்னா, வேதங்களுக்கு, வேதங்களுடைய சிரசுகளுக்கு இவள் கற்பகப்பூ மாலை போன்றவளாய் இருக்கா. பத்மாலினி ஹேமமாலினின்னு சொல்றாளே, அந்த மாதிரி. ஏன்னா இவளுடைய ஆட்சிகள் தான் எல்லாம் நடந்தான் இருக்கு. இவருடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த வேத பரம்பரைக்கும் கஷ்டம்தான். அந்த மாதிரி அடுத்தது சம்பத்யந்த அப்படின்னர். சம்பத் திவ்யா அப்படின்னு, அதாவது வேத சம்பிரதாய பிரவர்த்தகம் இருக்கு இல்லையா, அதுவும் இவளாலே. தசியாக ஏவ அனுகிரகம் கரோதி, இவரே அனுகிரகம் பண்றா எல்லாத்துக்கும். இவருடைய அனுகிரகத்தாலே தான் வேத சம்ரக்ஷணம் நடக்கிறதுன்னு சொல்றார். அடுத்தது சர்வவிதாமயத்துவம் அப்படின்னு இந்திரன் சாய்க்கிறான். அது என்னன்னா, அதாவது நம்ம சொல்றோம் இது மாதிரி சர்வ வித்யாமயத்துவம், சர்வ வித்யா என்ன ஆயகால 64 இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பான். அவதான் அபதக்ஷித்தமான வஸ்து அந்த லோக தம்பதிகள் இருக்கா. இந்த சர்வ வித்தைக்கும் இவாளே காரணம். யஜ்ய வித்யா, மகாவித்யா, ஆத்ம வித்யான்னு சொல்லிட்டு நிறையா வித்தைகள். சர்வ வித்யா ரூபம் ரூபத்வம் அசியாக இத்தியுச்சதை இந்திரா, இந்திரன் சாதிக்கிறான். அது மாதிரி இந்திரேன அப்படின்னு போட்டிருக்கா அதுக்கானத்தில், இந்திரன் சாதிக்கிறான். இந்த மாதிரி சகல வித்தைகளுக்கும் இவளே அதிபதியானவள், பரம காணொலிகையாளா இருக்காய்வா, கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவா, நிலை நின்ற ஆனந்தமுடையவா, நிலை நின்ற செல்வத்தை உடையவா, வேதங்களை சிரசுகளுக்கு இவள் புஷ்பமாலையா இருக்கான்லாம் இந்த பிராட்டியை. இந்த கல்யாணாம் அவிகள் அனிதிஹி காபி காருண்யசீமா நித்யாமோதா நிகம வதசாம் மௌலி மந்தாரமாலா அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். சகல புவன பிரார்த்தனா காமதேனு அப்படின்னா, சர்வ ஜனங்களுக்கும் சேதனங்களுக்கும் எல்லா லோகத்திலையும் இருக்கிறவாளுக்கும் எல்லா வேண்டுதலையும் அளிக்கக்கூடிய காமதேனுவை போன்றவள் அப்படின்னு இங்க சாய்க. யதா தருணவத்சா தேனுவத்சம்னு சொன்னான், தேனுரு வத்சம்னு சொன்னான். இது ஸ்ருதி சொல்றது அப்படின்னு. சுத்தினா வேதம், எப்படி அன்றின்ற கன்றுக்கு, அந்த சின்ன கண்ணுக்குட்டிக்கு அந்த பசு எப்படி அந்த அமிர்தத்தை கொடுக்குமோ, அந்த உயிர்ப்பாலை கொடுக்கிறதோ, அப்படி இந்த பிராட்டி நம்பேல் உள்ள காருண்யத்தாலே கொடுக்கிறா. அன்றின்ற கன்று, அப்பொழுதுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த கண்ணுக்குட்டி இந்த பூமியில ஜனிச்சிருக்கு. அதற்கு எப்படி அந்த தாய் பசுவானது வாத்சல்யத்தோட, அந்த தாயினுடைய பாவத்தோட அந்த உயிர்ப்பாலை கொடுக்கிறதோ, அப்படி
இவள் நம்மிடத்திலே பரம பிரீதியோட கொடுக்கிறா, எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்ற ரீதியிலே கொடுக்கிறா. தேனுர்வத்சம் அப்படின்னா கன்றுக்கு பசு இறங்குவது போலே எல்லா ஜனங்களுக்கும் அவ பிரார்த்தனை. இவள் வந்து கற்பவருஷமாயும் காமதேனுவாயும் அனுகிரகம் பண்றான்னு சொன்னார். இதுதான் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா. வள்ளல் பெரும் பசுக்களா இருக்கா அந்த பசுக்கள் எப்படின்னா, எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் கறக்கும், எந்த சைஸில் வச்சாலும் கறக்கும், யார் கை வச்சு கறந்தாலும் கறக்கும், எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும். அப்படியே இந்த மகாநிதியை இந்த லோக மாதா பிராட்டி தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றா. இதம் ந கேவலம் தேனுகு கிம்து காமதேனுகு அப்படின்னா, லோகத்தில் சாமான்யமா இருக்கிற பசுக்கள் இருக்கே, அந்த பசுக்களே அப்பொழுது என்ற கன்றுக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்றது இல்லையா. தான் என்ற பசுக்கு அது மேலக்கு அழுக்கெல்லாம் நக்கி எடுத்து, இந்த ஊறுப்பெல்லாம் நக்கி எடுத்து அதை சுத்தம் பண்ணி உடனே பால் வார்க்கிறது அந்த குழந்தைக்கு. சாதாரண கேவலமான அந்த கேவலம்னா என்ன, சாதாரணமாக லோக திருஷ்டியிலே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குறோம் இல்லையா. நம்ம பார்த்த வளர்க்குற பசுக்கே அந்த ஓர் அந்த தாய் புத்தியானது இருக்கு. தாய் நினந்த கன்றே யொக்க என்னையும் தன்னைய நினைக்க செய்து தான் எனக்கா நிலந்தருள் செய்யும் அப்பன் நன்றி வையகம் உண்டு மிந்திட்டவாதனை மகரக்குடை காதனை மைந்தனை மதுள் கோபல் இடகழியாயனை அமரர் கரியேற்றையன் அன்பரை என்று ஆதரியேனே அப்படின்னு. ஏழாம் பத்துல மூணாம் தசகத்துல பெரிய திருமொழியை கலியன் சாதிச்சார். தாய் நினைந்த கன்றை யொக்க அந்த கன்றை நினைச்சு நினைச்சு அனுகிரகம் பண்றதாய். அதே போல இந்த கண் நம்ம கண்டுக்குட்டியா நம்ம இருக்கோம், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பசுவா அந்த பிராட்டி இருக்கா இல்லையா. நம்மளும் பிராட்டியை ஒரு பிரார்த்தனை ரூபாய் நினைச்சாதான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஆனா அவ எல்லா விதத்தையும் அனுகிரகம் பண்றா நமக்கு. அப்படி சாமான்யமான இந்த நம்ம ஆற்ற வளர்க்கக்கூடிய பசுக்கள் கூட அதனுடைய அந்த பிரசவிச்ச உடனே அந்த கன்று மேல அவ்வளோ பாசத்தோடு இருக்கு. நாம் அந்த ஜெகன்மாதா ஜெகப்பிதாவோட குழந்தைகளா இந்த சேத்திர வர்க்கமா தாசபோதர்களா சரணாகதி பண்ணிட்டு இங்க இருந்துருக்கோம். அப்ப இந்த காமதேனு அவ காமதேனை போல் இருக்கக்கூடிய இந்த பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாளா என்ன? இன்னும் நிறைய தானே பண்ணுவா. காமதேனுனா என்ன, கேட்கறத கொடுத்துட்டே இருக்கும் சுவாமி. இந்த கற்பக விஷயமானது அதாம் ந கேவலம் தேனுகு கிந்து காமதேனு அப்படின்னா, அதாவது இந்த காமதேனு கொடுக்காதா, அப்படித்தான் இந்த பிராட்டி இருக்கான்னு சாதிக்கிறான் இந்த இடத்துல. அதனால இந்த பாசுரத்தில் கேட்டதை குறுக்கக்கூடிய எல்லாத்தையும் மங்களநிதியாய் தயாநிதியாய் ஆனந்த நிலையமாய் மறைமுடிகளுக்கு பூமாலையாய் இருக்கக்கூடிய பிராட்டி எம்பெருமானுக்கு ஐஸ்வர்யம் குறையாமல் இருந்து பெருக்குமவளாய் ஐஸ்வர்யத்தை பெருக்குமவளாய் இருக்கான்னு சாதிக்கிறார். அப்படி இந்த தர்ம சம்ஸ்தாபனத்திற்கு ஒவ்வொரு சன்னதிகளிலுமே நீ எழுந்தருளியிருந்து என் பொருட்டு சந்நிதத்தாம் நீ இருக்க வேண்டும் அம்மா, இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.